திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் அம்மை அங்கேற்கனியுடனாயன் சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ குருநாத சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் நடத்தி வரும் சொக்கநாத வெண்பா நிகழ்வில் இன்று அதன் 41 திருப்பாடலை சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டியிருக்கின்றது. இன்றைய பாடலாக வாக்கில் ஊரை பொய்யே மனம் நினைப்பதும் கவடே, ஆக்கை தினம் செய்வதகித்தீயமே, நோக்கில் திரிவிதமும் இப்படி நீ செய்வித்தால் முத்தி தரும் விதம் என் சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில் குரு முதல்வர் மனம், வாக்கு, காயம் ஆகிய முக்கர்ணங்களால் ஏற்படும் தீவினைகளை அழித்து எப்போது முக்தி அருள்வாய் என்று பெருமானிடம் வேண்டுகின்றார். பாடலின் வரிகளாக வாக்கில் உரை பொய்யே. சொக்கநாத பெருமானே, என் வாயில் வரும் சொற்கள் எல்லாம் பொய்யாக இருக்கின்றன. மனம் நினைப்பதும் கவடே, மனம் நினைப்பதும் வஞ்சனை ஆயிற்று. ஆக்கை தினம் செய்வது அகித்தியமே, என் உடம்பானது நாள்தோறும் செய்யக்கூடாத செயல்களை செய்கின்றது. நோக்கில் திரிவிதமும், உற்று நோக்கினால் இந்த முக்கரணங்களின் வழியே நிகழ்பவையெல்லாம் உன் செயல் என்று புரிகின்றது. இப்படி செய்வித்தால் முத்தி தருவிதம் என் சொக்கநாதா. இப்படி செய்வித்தால் எனக்கு எந்த வகையில் முக்தி தருவாய் என்று குரு முதல்வர் வேண்டுவதாக இந்த பாடல் அமைகின்றது. குரு ஞானசம்பந்தர் இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்துவது யாது எனில், மனம், வாக்கு, காயம் ஆகிய இந்த முக்கரணங்களே உயிர்களை முக்தி பேறு அடைய தடையாக இருக்கின்றது. எப்படி? இறைவன் உயிர்களை அவற்றின் வினை தொகுதிகளுக்கு ஏற்ப தகுந்த உடல்களுடன் இணைக்கின்றான். அவ்வாறு இணைக்கப்படும் உடல்களில் மனித உடல் உட்பட பல்வேறு ஜீவராசிகளின் உடல்களும் அடக்கம். இப்படி இருக்கையில் மனித உடலுக்குத்தான் இறைவன் 36 தத்துவங்கள் எனப்படும் கருவிகள் அளித்து உயிர்கள் உய்யும் வழியினை தேடிக்கொள்ள வழிவகுத்துள்ளான். ஆனால் இந்த கருவிகளின் உதவியுடன் மெய்ப்பொருளை உணர்ந்து மேலும் வினைகளை சேர்த்து கொள்ளாமல் வாழ்ந்து நமது பழைய வினைகளை கழித்து வீடு பேற்றை அடைவதை விடுத்து அதற்கு நேர்மாறாக மேலும் மேலும் வினைகளை சேர்த்து கொள்கின்றோம். வாக்கினால் வேண்டாத தீமைகளை பேசி மனத்தினால் தீய எண்ணங்களை நினைத்து உடல் உறுப்புகளால் பல பாவங்களை செய்து வினைகளை பெருக்கிக் கொண்டு பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கின்றோம். இப்படி அல்லல் படும் உயிர்களுக்கு திரு ஞானசம்பந்தர் திரு நாரையூர் பதிகத்தின் பாடல் ஒன்றின் மூலம் அறிவுரை கூறுகின்றார். நாரையூர் பெருமானை மனதினால் நினைத்து வாக்கினால் துதித்து கைகளால் தொழுது நாம் உய்யும் வழியை சொல்லும் பாடல் இது. எந்த முக்கரணங்கள் தீயனவற்றை செய்து வினையை பெருக்கிக் கொள்கின்றதோ அந்த 3 கரணங்கள் மூலமாக தங்களது செயல்களுக்கு பரிகாரம் தேடும் முகமாக என்ன செய்ய வேண்டும் என்று அழகாக சொல்கின்றார். உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள் உம்ம செயல் தீங்கு குற்றம் உலகில் வரையில் நிலாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏத்தி நித்தம் நினைமின் வரை சிலையாக அன்று மதில் 3 எரித்து வளர் கங்குள் நங்கை வெறுவ திரை ஒளி நஞ்சமுண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைத்தொழவே. அதாவது நம் வாக்கினால் வந்த குற்றங்கள், மனதில் எழுந்த தீய எண்ணங்கள், நமது தீய செயல்களால் விளையும் வினைகள் என்று பல வகையான குற்றங்கள் செய்து அளவிட முடியாத வண்ணம் சேர்த்துள்ள பாவங்கள் தீர பெருமானை தினமும் நினைத்து புகழ்ந்து வணங்க வேண்டும் என்கின்றார். மேலும் பெருமானை நினைத்து துதிக்க உயிர்களுக்கு தெளிவான சிந்தனை வேண்டும். இப்படியான சிந்தனை வேண்டும் என்றாலும் சிவபெருமானை தொழ வேண்டும் என்று திரு நாரையூர் தலத்தின் 9 பாடலில் குறிப்பிடுகின்றார் திரு ஞானசம்பந்தர். வேறுயர் வாழ்வு தன்மை வினை துக்கம் மிக்க பகை தீர்க்கும் மேய உடலில் தேறிய சிந்தை வாய்மை தெளிவிக்க நின்ற கரவை கறந்து திகழும் சேருயர் பூவின் மேய பெருமானும் மற்ற திருமாலும் நேட எரியாய் சீரிய செம்மையாகும் சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைத்தொழவே. அதாவது உயிர்களின் வினைகளை ஒழித்து தெளிவான சிந்தனை பெற்று மெய்ப்பொருளின் உண்மை நிலையினை உணர்ந்து இறை உணர்வினை மறைக்கும் மாயையை ஒழித்து இறைவனின் அருட்சக்தியை உணர வேண்டும் எனில் நாரையூர் பெருமானை
கைகளால் தொழுது வணங்க வேண்டும் என்கின்றார் ஞானசம்பந்தர். ஆக இந்த பாடல் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நமது முக்கர்ணங்களை அடக்கி நம் சிந்தையில் திகைப்பு ஏதுமின்றி பெருமானை மனதில் நிறுத்துவதற்கும் அவனது திருவருள் கூட வேண்டும் சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி என்னையாண்ட என்கின்றார் மணிவாசகர். பெருமான் அருள் செய்தால் பொறிகளின் பால் வயப்பட்டிருக்கும் உயிர்கள் ஆனந்தம் பெறும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாக்கில் உரை பொய்யே, மனம் நினைப்பதும் கவடே, ஆக்கை தினம் செய்வது அகித்தியமே, நோக்கில் திரிவிதமும் இப்படி நீ செய்வித்தால் முத்தி தருவிதம் என் சொக்கநாதா. மீண்டும் நாளைய பதிவில் 42 திருப்பாடலை சிந்திப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.